ஒரு கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வழங்க முடிவு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் வரலாற்று சாதனை. தமிழ்நாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் கடந்த 2021 ஆண்டு மே மாதம் திமுக ஆட்சி அமைந்தது முதல் எப்போது இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற கேள்விகள் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்பது பற்றிய விவரம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படியே தமிழக அரசின் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 20 பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேரறிஞர் அண்ணா பிறந்த தினமான செப்டம்பர் 15 முதல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்ப தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது. ஒன்றிய அரசால் பெருமளவு உயர்த்தப்பட்டுள்ள சமையல் எரிவாயு விலை, விலைவாசி உயர்வால் அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 என்பது அவர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பேருதவியாக இருக்கும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்பட உள்ளது என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. அதன்படி பார்த்தால் இந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும், இவர்களுக்கு கிடைக்காது என்றெல்லாம் பரவும் தகவல்கள் உறுதியானது அல்ல. குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் இல்லை என்றாலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைவருக்கும் நிச்சயம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக சமூக நலத்துறை அமைச்சக அதிகாரிகளிடம் கேட்டால் அவர்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சில தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயனடைவார்கள் என்பது பற்றிய விவரம் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப தலைவிக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தில் அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்தும் பெண்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் 80 லட்சம் முதல் 1 கோடி வரையிலான குடும்ப தலைவிகள் பயனடைய வாய்ப்பு உள்ளது. இந்த நிதியாண்டில் இன்னும் 6 மாதங்களே உள்ளதா இந்த திட்டத்திற்கு 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உரிமை தொகை மற்ற திட்டங்களை போல வங்கி கணக்கில் வரவு வைக்க இந்த திட்டம் குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வகுக்கப்பட்டு வெளியிடப்படும். இந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் யாருக்கு கிடைத்தால் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட உதவியாக இருக்குமோ அந்த நபர்களுக்கெல்லாம் இந்த உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே தமிழகத்தில் உள்ள 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும். இதுவரையிலான 28 மாத நிலுவத் தொகையுடன் சேர்த்து 29,000 வழங்க வேண்டும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இவர்கள் இருவரின் கோரிக்கைகள் பரபரப்பாக பேசப்பட்டாலும் மக்கள் அதனை ரசிக்கும் மனநிலையில் இல்லை. 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை அண்ணா பிறந்த நாளுக்கு பதிலாக கலைஞர் பிறந்த நாளான June 3 முதல் வழங்கினால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் முதல்வர் மு க ஸ்டாலினின் வரலாற்று சாதனை மட்டுமல்ல, அவரது நிர்வாகத்தின் திறமைக்கு மகுடமாகவும் அதில் ஜொலிக்கும் வைரமாகவும் திகழும் என்று தமிழக பெண்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.